ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொரியா சைனான்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமா டொனேட் பண்ண. சொல்ல போனா இந்த வீடியோவே ஒரு டொனேஷன் வீடியோவா தான் இருக்கும் போல. ஏன்னா அந்த அளவுக்கு டொனேட் பண்ண டொனேஷன் ஏஞ்சலான கொரியாவில் இவர டொனேஷன் ஏஞ்சல் தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த டொனேஷன் ஏஞ்சல் பத்தி தான் பார்க்க போறோம். வறுமையிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த வறுமை தெரியும். ஸோ அதனாலேயே இவர் நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காரு. பார்க் ஹாஜின் May 1, 1983 சவுத் கொரியாவில் பூசான்ல பிறக்கிறாரு. பார்க் சின்ன பையனாக இருக்கும் போது இவரோட சின்ன வயசுலேயே இவரோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்கி செப்பரேட் ஆகிட்டாங்க. ஸோ பார்க் சின்ன வயசில் இருந்து பூசானில் இருக்க இவரோட பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தார். லேட்டராக கிட்டத்தட்ட பார்க்கோட அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கி 17 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க் அவரோட அம்மா கூட சேர்ந்தார். பார்க் ஹைஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போகாமல் இவரோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சு நடத்திட்டு வராரு. ஸோ பார்க் ஆக்டிங் வரதுக்கு முன்னாடியே பூசானில் இருக்கும்போது சின்னதாக ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காரு. பார்க்குக்கும் நடிக்கணுங்கிற ஆசைலாம் இருக்குது, ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஆக்டிங்லாம் வேணான்னு இருக்காரு. பார்க் மாடர்னாக ஃபேஷனாக சோலுக்கு ட்ராவல் பண்ணி இவரோட ட்ரெஸ் ஷாப்புக்கு சோலில் இருந்து தான் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து பூசானில் சேல்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தான் ஒரு தடவை சோலுக்கு ட்ரெஸ் வாங்க போகும்போது ஒரு ஏஜென்சியோட மேனேஜர் பையன் நல்லா இருக்கான்னு, இவன் ஆக்டிங்க்கு கரெக்டாக வருவான், ஆக்டிங் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி விருப்பம் இருந்தால் எங்கள் ஏஜென்சியில் சேருங்கன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்து இன்வைட் பண்ணுறாரு. பார்க்குக்கும் ஆல்ரெடி நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன்னால தான் தள்ளி போட்டிருப்பாரு. சரி போகலாமான்னு நினைக்கிறாரு. தானாக அதுவே தேடி வர வாய்ப்பை ஏன் விடணும், சரி ஆக்டிங்கில் போகலான்னு முடிவு பண்ணி ஸோ அதனால் ஆக்டிங்காக சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. யூனிவர்சிட்டியெலாம் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி இவர் தான் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இவர் ட்ராமா மூவிக்குள்ளே வரதெல்லாம் ஈஸி. ஸோ 2006 ஃபேமஸ் ஸ்டில் பிரின்சஸ்ங்கிற ட்ராமாவில் இவரோட ஃபர்ஸ்ட் டெபிட் கொடுக்குறாரு. இவரோட ஃபஸ்ட்டு ட்ராமாலேயே நல்லா ஃபேமஸ் ஆகிடுறாரு. நிறைய பேர் இவரை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் இவரை பற்றி தான் பேச்சு. இவரோட ஃபஸ்ட்டு ட்ராமாவே பயங்கர ஹிட் ஆகி இவரோட ரோல்காகவே கொரியாலேயே ஹையஸ்ட் அவார்டான வேக்சங் ஆர்ட்ஸ் அவார்ட்ஸில் பெஸ்ட் நியூ ஆக்டர் அவார்டு வாங்குறாரு. ட்ராமாவில் நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அதை தொடர்ந்து லவ் இட்ஸ் பெயின்ஃபுல்ங்கிற மியூசிக் வீடியோலையும் நடித்தார். பார்க் அடுத்தடுத்து நிறைய ட்ராமாவில் நடித்தார். இவர் நடிக்கிற ட்ராமாலாம் சைனாவிலையும் நல்லா ஃபேமஸ் ஆகுது, அதனாலேயே நிறைய சைனீஸ் ட்ராமாவிலையும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணார். பார்க் 2012 எல்இடிவி அவார்ட்ஸில் ஏசிய ஸ்டார் அவார்டு வாங்குறாரு. கொரியாலேயே இந்த அவார்டு வாங்கின ஃபஸ்ட் ஆக்டர் இவர் தான். 2013 ரிலீஸ் ஆகி இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்பவே ஃபேமஸான ட்ராமா தான் மை லவ் ஃப்ரம் த ஸ்டார். இந்த ட்ராமாவில் பார்க்குக்கு ஃபஸ்ட்டு வில்லன் ரோலில் நடிக்க தான் சான்ஸ் கிடைச்சிது. ஆனால் வில்லனோட தம்பி கேரக்டரில் நடிக்க வேண்டியவருக்கு இன்ஜுரி ஆனதுனால வில்லனோட தம்பியாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. வில்லன் கேரக்டரில் ஷின்சாங் ராக் நடிச்சிருப்பார். பார்க் எப்பயுமே அவரோட ஃபேனோட ஒரு கனெக்டிவிட்டிலே இருப்பார். நிறைய டொனேஷன்லாம் அவர் ஃபேன் மூலமாகவோ இல்லை ஃபேன் கூடையே சேர்ந்து தான் பண்ணுவார். 2016 பார்க்கோட ஃபேனோட அப்பா ஃபயர் ஃபைட்டராக இருக்கிறாருன்னு கேள்விப்படுறாரு. இதை கேள்விப்பட்ட பார்க் இன்ஸ்பயர் ஆகி ஃபயர் ஃபைட்டருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இதனாலேயே வாலண்டியராகவே பார்க் 2019 ஹானரரி ஃபயர் மார்ஷலாக அப்ளிகேஷன் போடுறாரு. இவர் ஆல்ரெடி ஃபயர் ஃபைட்டருக்கு நிறைய டொனேஷன் பண்ணதுனால 2019 ஹானரரி ஃபயர் மார்ஷலாக அப்பாயின் பண்ணுறாங்க. இது மூலமாக பப்ளிக்கு நிறைய சேஃப்டி அவேர்னஸ் கொடுக்குறாரு. தீயணைப்பு வீரர்களுக்கும் டொனேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக KBS-ஓட 119 அவார்டும் வாங்குறாரு. கொரியன் ட்ராமா மூவிலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், 119ங்கிறது கொரியாவோட எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஃபோன் நம்பர். பார்க்குக்கு சோசியல் ஃபோபியா இருக்கிறதுனாலையும் அவருக்கு அந்த டைமில் டிப்ரெஷனாக இருந்ததுனாலையும் கொரியன் மிலிட்ரி சர்வீஸில் ஜாயின் பண்ணலை. பார்க் ஒரு ஃபூடி, சாப்பாடு தான் எப்பவுமே குறை வைக்க மாட்டாராம்மா, சாப்பாடுலாம் கரெக்டாக சாப்பிட்டுவாராம்மா. ஒரு நாளைக்கே 50-60 சூஷினாலும் சாப்பிடுவாராம்மா. அதுக்கேற்ற மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணிடுவாராம்மா. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன். எல்லாருக்குமே அந்த ஹாபி இருக்கும், சாக்லேட் கவர் கலெக்ட் பண்ணுறது, கீ செயின் கலெக்ட் பண்ணுறது, ஷூஸ் கலெக்ட் பண்ணுறது, செப்பல் கலெக்ட் பண்ணுறதுன்னு எதையாவது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ பார்க்குக்கும் அந்த மாதிரி தான். இவருக்கு ஷூஸ் கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்குமா. கிட்டத்தட்ட இப்போ வர பார்க்குக்கு 2200 ஷூஸ் பேர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதுக்காக இவர் ஒரு ரூமே கட்டி வச்சுருக்காரு. இப்போலாம் ஷூஸ் வாங்குறாரோ அப்போல்லாம் இவரோட அம்மாவும் அக்காவும் ஃபோன் பண்ணி திட்டுவாங்களாம்மா. திட்டினாலும் பரவாயில்ல, ஷூஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கே கலெக்ட் பண்ணாமல் இருக்க முடியலன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேன்ஸும் இருப்பாங்க, ஆன்டி ஃபேன்ஸும் இருப்பாங்க, முக்கியமாக ஹேட்டர்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஹேட்டர்ஸை டீல் பண்ணுற விதமே தனி. ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்க்கோட ஹேட்டர்ஸ் இவரை பற்றி ரூமர்ஸ் கிளப்புறது, இவரை பற்றி ஒஸ்ட்டாக பேசுறதுன்னு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 30 மட்டும் இவரை பற்றி ரூமர்ஸ் கிளப்புறதுக்குன்னே ஒஸ்ட்டாக பேசுகிறதுக்குன்னே எல்லா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்களே அந்த ஒரு 30 மட்டும் ஏஜென்சி தேடி பிடிச்சி அவங்க மேலே கேஸ் போடுறேன்னு சொன்னப்போ பார்க் கேஸ்லாம் போட வேணாம், குளிர்காலத்தில் யாரெல்லாம் ஃபுட்டுக்கும் தங்குறதுக்கும் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என் கூட சேர்ந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணால் போதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு.
அந்த 30 பேருமே வேற வழி இல்லாம பார்க் சொன்னதை அக்செப்ட் பண்ணி குளிர்காலத்துல ஃபுட்டுக்கும் தங்கறதுக்கும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வில்லேஜ் வில்லேஜா போய் ஃபுட் டெலிவரி பண்றது, வாட்டர் பாட்டில் கொடுக்கறது, பிளாங்கெட் கொடுக்கறதுன்னு வில்லேஜ் வில்லேஜா இவங்களும் வாலண்டியர் ஒர்க் பண்ணாங்க பார்க்கோட சேர்ந்து. குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இவங்களோட வாலண்டியர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கோட ஹேண்டிஃபேன்ஸ் 30 பேருமே மன்னிப்பு கேட்டு இவருக்கு லெட்டர் எழுதி சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பார்க் தொடர்ந்து 3 வருஷமா அவரோட ஆன்டிஃபேன்ஸ் கூட சேர்ந்து வாலண்டியரா ஒர்க் பண்றது, டொனேட் பண்றதுன்னு இருக்காரு. பார்க்குக்கு இந்த டொனேஷன் எல்லாம் தாண்டி நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே பாதுகாப்பா வைக்கணும்னு நினைப்பாரு. வந்து டஸ்ட் பொல்யூஷனை குறைக்க இவரோட ஃபேன்ஸ் கூட சேர்ந்து சைனால 2017 6520 மரங்கள் நட்டாங்க. அதுவே 2018 6000க்கும் அதிகமான மரங்கள் நட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்க் டொனேஷன் பண்றது, நேச்சரை பாதுகாக்கிறது, இதெல்லாம் தாண்டி ஹெல்த்தியாவும் இருக்கணும்னு நினைப்பாரு. ஸோ இதனாலேயே பார்க் நான் ஸ்மோக்கிங் நான் ட்ரிங்கிங்னு நிறைய கிளப்புக்கு அம்பாசிடராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் சேரிட்டி கிளப்புன்னு நிறைய கிளப்பில் மெம்பராகவும் இருக்காரு. இதுவரை பார்க் 1.7 பில்லியன் ஓனுக்கும் அதிகமான பணம் டொனேட் பண்ணியிருக்காரு. பார்க் இப்போ வர நிறைய சேரிட்டி ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது, டொனேஷன் பண்ணுறது, வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு தான் இருக்காரு. இவரோட இந்த டொனேஷனுக்காகவே நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. இதுவரை பார்க் கொரியா சைனான்னு சிவில் பப்ளிக் வெல்ஃபேர் அவார்டும் ஹாப்பினஸ் ஷேர்ஸ் அவார்டுன்னு நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாரு இவரோட டொனேஷனுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் இவரை தொடர்ந்து இவரை ஃபாலோ பண்ணுற இவரோட ஃபேன்ஸான நிறைய பேரும் டொனேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனாலேயே கொரியன் மக்கள் அண்ட் மீடியாலாம் இவரை டொனேஷன் ஏஞ்சல்னு கூப்பிடுறாங்க. சைனா கொரியான்னு எங்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுதோ, எங்கெல்லாம் ஒரு சேரிட்டி இவெண்ட் நடத்துகிறாங்களோ, எங்கெல்லாம் டொனேஷனுக்காக ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் டொனேஷன் போர்டு வச்சுருக்காங்களோ, அங்கெல்லாம் கண்டிப்பாக இவரோட நேம் இருக்கும். நீங்கள் பார்க்காஜினோட எந்த ட்ராமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு, உங்களுக்கு பார்க்காஜினோட எந்த ட்ராமா பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்காஜினோட லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கே ட்ராமா ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கொரியன் ட்ராமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டைனிங் ட்ராமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.